திரு சஞ்சய் ராஜாசாமியுடைய அடியார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சுவாமிகள் வாக்கியத்தில் இருந்து நாம் ஒரு நல்லதொரு செய்தியை அறிவதற்காக ஒரு வாக்கியத்தை எடுத்திருக்கிறோம். அந்த செய்தி, அந்த வாக்கியம், படிக்காமலும் பட்டங்கள் வாங்கலாம் என்பது. படிக்காமலும் பட்டங்கள் வாங்கலாம் என்றால் சொல்லும்போதே படித்து பட்டம் வாங்குவது என்பது சகஜம் என்பது நமக்கு தெளிவாக தெரியுது. இட் கோஸ் வித்அவுட் சேயிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லாமலே விளங்கக்கூடிய செய்தி என்னென்னா, படித்து பட்டம் வாங்குறது சகஜம் என்று சொல்லி, ஆனால் படிக்காமலும் பட்டம் வாங்கலாம் என்று சாமிகள் சொல்லியிருக்கார். எது எதுக்காக அந்த கருத்தை அந்த வாக்கியத்தை சொன்னாங்கன்னு சொன்னால், படிக்காதவங்க வாங்குகிற பட்டங்கள் இருக்குது பார்த்திங்களா, அவங்க எப்படி வாங்குறாங்க, எப்படி அந்த பட்டம் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத யோசித்து பார்த்தாங்கன்னா வந்து இந்த வார்த்தையினுடைய முக்கியம் தெரிஞ்சது. ஒரு நமக்கு தெரிஞ்ச உலகம் அறிந்த ஒரு நல்ல தமிழ் நடிகர் சிவாஜி கணேசன் சிவாலய பட்டம் வாங்கினார். அவர் எந்த கல்லூரியில் படித்தார், எந்த நடிப்பிசை கல்லூரியை படித்தார், யார்கிட்ட போய் படித்தார், எங்கேயும் போய் படிக்கல. ஆனால் அவருக்குள்ளவே தன்னுடைய அனுபவத்தையே அவரையே மேம்படுத்தி, தன்னைத்தானே மேம்படுத்தி, எப்படி எப்படிலாம் மேக்கப் போட்டால் நல்லாயிருக்கும், எப்படி இப்படிலாம் வசனம் பேசினா நல்லாயிருக்கும், எப்படி எப்படிலாம் குறிஞ்சி பேசினா நல்லாயிருக்கும், எப்படி வரைஞ்சி பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் தனிப்பட்ட முறையிலே தன்னைத்தானே ஆராய்ந்து மிக நல்ல முறையில் தன்னுடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி அந்த அனுபவத்தை அவர் வெளியிட்டினாலே தான் உலகம் சிறந்த ஒரு தமிழ் நடிகனாக அவரால் விளங்க முடியுது. அப்பேற்பட்ட வகையிலே நம்ம அரசியலை கூட எடுத்துக்கலாம். நம்முடைய முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஐயா காமராசர் அவர்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார், யார் அவருக்கு அரசியல் சொல்லிக் கொடுத்தார், பாலிடிக்ஸ் படிச்சுட்டு அரசியலுக்கு வந்தார் இல்லையே, அவர் சாதாரண எங்கேயோ ஒரு கிராமத்தில் நாட்டுப்பற்று மட்டுமே அவருடைய உயிர்நாடியாக இருந்து அதுதான் அவருக்கு அரசியலை வளர்த்தது. அந்த நாட்டுப்பற்று தான் அவர் பெருந்தலைவராகவும் இந்த உலகமறியே அடையாளம் காட்டிருக்கு. அவர்லாம் படித்து பட்டம் வாங்கலை. இந்த பட்டங்கள் யாராவது மறக்க முடியுமா, நான் வாங்கின எம்ஏ பட்டமோ, நீங்கள் வாங்கின எம்எட் பட்டமோ, இல்லை டாக்டரேட் பட்டமோ, யாருக்கு தெரியுது? நீங்கள் இருக்கும்போது டாக்டர்னு போட்டுக்கிறோம், அப்புறம் டாக்டராவது அதுவே போட்டாலே என்ன டாக்டர், மாட்டு ஊசி டாக்டரா மனுஷன் ஊசி டாக்டரானு இப்போ கிண்டல் பண்ணுறான். ஸோ அந்த பட்டங்கள் எல்லாம் நமக்கு பெரிய பட்டங்கள் இல்லை, நிலையானதும் அல்ல. நம்ம இருக்கிறதையும் நாமே பயன்படுத்தக்கூடிய, நம்ம சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பட்டங்கள். ஆனால் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, தான் சார்ந்த துறையிலே, தான் எந்த தொழிலே எந்த துறையிலே இருக்கின்றோமோ அந்த துறையிலே மிக அபூர்வமாக தன்னை மிகுந்த ஈடுபாட்டோடு கொண்டு இரவு பகல் அதை பற்றியே சிந்தித்து அதற்கான மிக 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 உச்சமான ஒரு நிலையில் எழுந்து அப்படிப்பட்ட வாங்குகின்ற ஒரு பட்டம்தான் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் மறைந்தாலும் நெடுக்க நின்று உலகத்திலே அவருடைய புகழை பேசி கொண்டிருக்கும். ஆகவே தான் படிக்காமலும் பட்டம் வாங்கலாம் என்று அதை சூசகமாக தெரிவித்தார்கள். படிக்காமல் வாங்க பட்டம்தான் உனக்கு நிலையானது, மற்ற பட்டங்கள் அப்படி இல்லை என்பதை அடிக்கோட்டிட்டு காட்டுகிறது. ஒரு ஒரு மனிதனிடத்திலும் ஒரு திறமை இருக்கத்தான் செய்கிறது. திறமை இல்லாதவன் என்று யாருமே இல்லை. அந்த திறமையை கண்டறித்து அதை பயன்படுத்துவதிலே தான் சிறப்பு இருக்கின்றது. அதுக்கு முக்கியமாக அந்த ஈடுபாடு, இன்வால்மெண்ட் வேணும், அப்படி இருக்கணும். அதில் ஈடுபாட்டோடு நம்ம செயல்பட்டோம்னா நிச்சயமாக நாம் தாழ்ந்த துறையில் நம்ம யாரையும் பயப்படாமல் எல்லாருக்கும் முந்தி ஒரு நம்ம பீரியடுக்கு யாரை என்னென்னு செய்தாங்களோ அதை விட மிகச்சிறந்த சாதனை செய்து நம்ம மக்கள் மனநிலையில் நிற்கக்கூடிய ஒரு டாக்டர் பட்டத்தை வாங்க முடியும், அந்த நிலையான பட்டத்தை வாங்க முடியும். அதைத்தான் நமது தவித்திரு சஞ்சய் ராஜாசாமி அவர்கள், படிக்காமலும் பட்டம் வாங்க முடியும், அந்த பட்டம்தான் நிரந்தரமானது என்று சொல்லாமலே சொல்லி நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள். ஆகவே நாம் எந்த துறையிலே பணியாற்றுகின்றோம், என்ன பணியாற்றுகின்றோம், நம்மால் முடியுமா, இப்படிலாம் நினைக்காத, நம்மாலேயும் முடியும், ஏன் முடியாது அப்படின்ற ஒரு தன்மைக்கோட வெறியோட இரவு பகல் பாராமல் தூக்கம் அயர்வு இதெல்லாம் பற்றி சிந்திக்காமல் உயர்ந்த இன்வால்மெண்ட்டோடு நம்ம பணியாற்றணும்னா சிறந்த பட்டம் வாங்க முடியும். அந்த பட்டம் மிகவும் நிரந்தரமானதாக, மிகவும் மதிப்புள்ளதாக, எல்லோரும் விரும்பக்கூடியதாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தி கொண்டு இந்த சித்திரனை விளக்கத்தினை தவிர்த்து சஞ்சீவி ராஜாசாமி அவர்களுடைய மலர் பாதங்களுக்கு சமர்ப்பித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.